நேயர்களே, நீங்க இப்ப பாத்துட்டு இருக்கிறது சுவை அது சுவை நிகழ்ச்சி. இது வந்து ஒவ்வொரு வாரமும் நிறைய டிஷ்ஷஸ் நீங்க பாத்துட்டு வரீங்க இல்லையா. இந்த வாரம் வந்து உங்களுக்காக ஒரு நல்ல டிஷ் சீதா செஞ்சு காட்ட வந்திருக்காங்க. சீதாமா, இப்ப நீங்க எங்களுக்காக என்ன டிஷ் செஞ்சு காட்ட போறீங்க? ஆலு பன்னீர் சாட். ஆலு பன்னீர் சாட். ஓகே, ஒரு சாட் இருந்தா வந்து உங்களுக்காக செஞ்சு காட்ட போறாங்க. அந்த செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்ன சொல்லுங்க? தக்காளி, ஓகே, வெங்காயம், உருளைக்கிழங்கு வேக வைத்தது, பன்னீர் சிறு துண்டுகளாக நறுக்கியது, பச்சை பட்டாணி, கேரட், சாட் மசாலா, உப்பு, வெண்ணெய் 2 ஸ்பூன், இஞ்சி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா, லெமன் ஜூஸ். ஓகே, தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்தாச்சு. அதை இப்போ எப்படி செய்யறது பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ வந்து அடுப்பு பத்த வச்சாச்சு. இதுல இப்ப என்ன போட போறீங்க? வெண்ணெய் 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் நல்லா தாராளமாவே போடுங்க. வந்து இதுல 2 ஸ்பூன் வெண்ணெய் போட்டாச்சு. இப்ப வெங்காயம் போடலாம். ஓகே, இது வந்து கொஞ்ச நேரம் வதங்கணும் இல்லையா. அதாவது முதல்ல வந்து 2 ஸ்பூன் வெண்ணெய் போட்டிருக்காங்க. இப்போ வந்து கேரட் சேர்க்கிறாங்க, தக்காளி. தக்காளி ஃபர்ஸ்ட் வெங்காயம் போட்டாச்சு. வெங்காயம் வந்து கொஞ்சம் வரைக்கும் ஸ்டார்ட் பண்ணும்போதே கேரட், அப்புறம் இப்போ வந்து தக்காளி. இப்போ வந்து நம்ம வந்து முதல்ல வெண்ணெய் போட்டு 2 டேபிள்ஸ்பூன் வெண்ணெய் போட்டுட்டு அதை வந்து வெங்காயம் போட்டு வதக்கணும். வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறம் அதை வந்து கேரட் போட்டுட்டு இப்போ தக்காளி போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் பட்டாணி போடணும். பட்டாணி, அதாவது 1 பை 1 எல்லா வெஜிடபிள்ஸையும் வந்து ஆட் பண்ணிட்டே வராங்க. இது வந்து ஆல்ரெடி வேக வச்ச பட்டாணி இல்லையா, ஸோ அதனால வந்து நிறைய நேரம் இதை தான் வேகணும்னு அவசியம் இல்லை. சும்மா கொஞ்சம் நேரம் எண்ணெயில் வதக்கினாலே போதும். கொத்தமல்லி, ஓகே, நம்ம மாமி எப்பவுமே கொத்தமல்லி கிண்டி போடுவாங்க. இது வதக்குறதால வந்து அப்படியே போட்டாங்க போல. ஆமாம், புதினா, ஓகே, இஞ்சி, பச்சை மிளகாய். ஓகே, இப்போ வந்து கொத்தமல்லி, புதினா, இஞ்சி, பச்சை மிளகாவும் சேர்த்துருக்காங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம சால்ட் போட்டாச்சு. அஜினோமோட்டோ. ஓகே, அதாவது நமக்கு வேணா வந்து நம்ம கொஞ்சம் அஜினோமோட்டோ சேர்த்துக்கலாம், எல்லாம் வந்து நம்ம வந்துட்டு எல்லாத்தையும் போட்டு நல்லா கொஞ்சம் நேரம் வதக்கணும் இல்லையா. இதை எவ்வளோ நேரமாக வதக்கணும்? நல்லா சுருள வதங்கணும். ஓகே, அதான் அந்த பட்டாணி காலம் வந்து பாதி மாதிரி சாதி எல்லாமே வந்து ஒரே மாதிரி மாறளவு வரணும். வேக வச்ச உருளைக்கிழங்கு. ஓகே, ஒரு உருளைக்கிழங்கு வந்து வேக வச்சு அதை வந்து ஈவனா கட் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க, அதை சேர்த்துருக்கீங்க. அடுத்தது பன்னீர் துண்டுகள். பன்னீர் அழகா சின்ன சின்னதா கியூப்ஸா கட் பண்ணி வச்சிருக்க பன்னீர். ஓகே, ஆல்மோஸ்ட் இங்க இருக்கிற எல்லாத்தையும் வந்து போட்டாச்சு நாம. ஆனா ஒன்னே ஒண்ணு மட்டும் மிஸ்ஸிங், அது சாட் மசாலா. சாட் மசாலா, லெமன் ஜூஸ். ஓ ஓகே, சாட் மசாலா பிளஸ் லெமன் ஜூஸ் ரெண்டுத்தையும் வந்து மிஸ் ஆயிருக்கு இன்னும். அது வந்து இப்போ கடைசியா சேர்த்தீங்களா? ஓகே, ஏன்னா சாட் மசாலா வந்து யாரும் போட்டு நிறைய நேரம் குக் பண்ண மாட்டாங்க. மொத்தமே 3 விஷயம் தான் சேர்த்திருக்கோம். ஒண்ணு வந்து பச்சை மிளகா, இன்னொன்னு இஞ்சி, இன்னொன்னு வந்து சாட் மசாலா. சோ இவ்வளவுதான் நம்ம வந்து இதுல சேர்த்திருக்க ஸ்பைசஸே. இது கூட இப்ப என்ன மசிக்க போறீங்க? அடுப்பு அணைச்சிட்டு லெமன் ஜூஸ் போட்டுக்கலாம். ஓகே, அடுப்பு அணைச்சிட்டு லெமன் ஜூஸ் போடணும். அடுப்பு அணைச்சிடலாமா? அடுப்பு அணைச்சிடுறேன். 1 ஸ்பூன் லெமன் ஜூஸ் கலக்கணும்.
ஓகே, நீங்க ஏன் சாட் மசாலா வந்து லாஸ்டா ஆட் பண்ணீங்க? முன்னாடியே போட்டா ஒரு கசப்பு தன்மை வந்துடும். ஓகே, சாட் மசாலா வந்து முன்னாடியே போடக்கூடாது, போடாவது கொஞ்சம் கூட கசப்புமா? கசப்பு தன்மை வந்துடும். ரெண்டாவது சத்து கிடைக்காது. ஓகே, அடுத்து அடுத்துட்டு லெமன் ஜூஸ் போட்டுருக்கேன் சார். அதனால விட்டமின் அப்படியே இருக்கும். ஓகே, லெமன் ஜூஸ்ல இருக்கிற விட்டமின் வந்து அந்த ஹீட்ல வந்து எவாபரேட் ஆகி போகாம அதே வந்து ரிட்டைன் ஆகும். ஸோ அவ்வளோதான், இந்த டிஷ் முடிஞ்சிருச்சு. ஆர்டர் பண்ணிடுச்சா? தெரியாது இவர் பவுல போட்டு கொடுங்க, நான் டேஸ்ட் பண்ணுவேன். வாவ், இங்க பாத்தீங்கன்னா ஒரு சாட் ஐட்டம் இருந்ததால அத கூட வந்து ஒரு ஃபேன்சியா ஒரு பனானா ஷேப்ல இருக்க பவுல் வந்து எனக்கு சர்வ் பண்றாங்க இவங்க. ஆலு சாட் மசாலா ரெடி. இப்ப சாட் பத்தி சொல்லுங்க. கண்டிப்பா எல்லாமே நல்லா இருக்கும். இது சும்மா ஸ்பைசியே கிடையாதுங்க. குட்டி பசங்க கண்டிப்பா ரொம்ப பிடிக்கும், ஏன்னா ஸ்பைசியா இருந்தா யாரும் சாப்பிட மாட்டான். அவங்க வந்து ரொம்ப கொஞ்சமா தான் வந்து அந்த பச்சை மிளகாய் இஞ்சி எல்லாம் போட்டிருக்காங்க. அதுக்குலாம் சாட் மசாலா தான் ஆட் பண்ணிருக்காங்க. அதை தவிர ஸ்பைசஸ் எதுவும் ஆட் பண்ணல. ஸோ தட் அந்த அளவுக்கு காரம்லாம் ஒன்றும் இல்லை. ஸோ எல்லாருமே வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நிறைய வெஜிடபிள்ஸ் போட்டிருக்காங்க. வந்து நிறைய விட்டமின் ப்ரோட்டீன்ஸ் எல்லாமே இருக்கும். நம்ம சொல்லவே வேண்டியது, ஏன்னா வந்து எல்லாருக்குமே வந்து கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு சத்து இருந்துகிட்டே தான் இருக்கும். நம்ம வந்து எந்த ஒரு வெஜிடபிளையும் அவாய்ட் பண்ணக்கூடாது இல்லையா. ஸோ தட் அவங்க வந்து நிறைய வெஜிடபிள் பன்னீர் நிறைய போட்டு செஞ்சுருக்காங்க. ஸோ பட்டாணி கூட சீசனில் வாங்கி கொதிக்கிற தண்ணியில் ஒரு நிமிஷம் போட்டுட்டு தண்ணியை வடிகட்டிட்டு நேரம் துணியில போட்டு உலத்திட்டு ஜிப்லாக் பையில போட்டு ஃப்ரீசரில் வச்சா ரொம்ப நாளே கெட்டு போகாமல். ஓகே, அந்த ஃப்ரெஷ் பட்டாணி தான் இப்போ எடுத்து வந்திருக்கேன். ஓகே, நிறைய பேர் வந்து பட்டாணி என்ன பண்ணுவாங்க, ஃப்ரெஷ் பட்டாணி வாங்குவாங்க. ஆனால் வந்து நம்ம என்னதான் ஃப்ரீசர்ல ஸ்டோர் பண்ணி வச்சாலும் சரி அது வந்து முளை கட்டி போயிடும், இல்லை சம்திங் ஏதாச்சும் ஆயிடும். நம்மளால வந்து அடுத்த நாள் யூஸ் பண்ண முடியாது. கொஞ்சம் கொஞ்சம் போனால் ரெண்டு நாள் யூஸ் பண்ணலாம் அவ்வளோதான். அதுக்கு வந்து வந்து இவங்க சொன்ன மாதிரி நல்லா கொதிக்கிற தண்ணியில் பச்சை பட்டாணியை ரெண்டு நிமிஷம் போட்டு எடுத்துட்டு அந்த தண்ணியே இல்லாமல் நல்லா ட்ரெயின் பண்ணி கொஞ்சம் நாள் வந்து ஃபேன் காற்ற போட்டுருங்க. போட்டு அப்புறம் வந்து அந்த கவர் இப்போ தான் நல்ல ஜிப்லாக் கவர் மாதிரி வருது இல்லையா, அதில் போட்டு ஃப்ரீசரில் போட்டிங்கன்னா பாருங்க. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.